நம்ம என்ன பார்க்க போகணும், கவர்மெண்ட்ல படிச்சிருக்கீங்க எல்லாரும் ஒரு இந்த விஷயத்த கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இதுல என்ன பார்க்க போறோம்னா, 200 GB வந்து லாக்ல இருக்கும், இது எப்படி அன்லாக் பண்றதுன்னு பார்க்க போறோம். கவர்மெண்ட் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலையுமே இப்படிதான் இந்த டைப்ல தான் இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க கூட மறக்காம அந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மைக்கம் விட்டுருப்போங்க, மைக்கம் விட்டு போய் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் போங்க. மேனேஜ் போனோடனையும் உங்களுக்கு ஒரு பெரிய பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு டிஸ்க் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு அப்படியே ஹைட் இந்த மாதிரி தான் ஹைட் இருக்கும், நான் உங்களுக்கு ஹைடும் பண்ணி காட்டியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மித்தால க்ரீன் கலரில் இருக்கும், பாருங்கள் மித்தால க்ரீன் கலரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது மட்டும் பிளாக் கலர் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள், லைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கொடுங்க, இதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு வால்யூம் ஃபைல் என்ன நேம் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா டிஆர்சியானு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது வந்து என்ஏடிஎஸ் அப்படி விட்டுருங்க. இது வந்து அப்படியே செலக்ட் பண்ணிட்டு வால்யூம் நேம் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க, ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டே இருக்குது. இது சீக்கிரம் முடியறது ஒரு 1 நிமிஷம் கூட 1 நிமிஷம் கூட ஆகாது. பார்த்தீங்களா இதாகிடுச்சு, ஸ்கேன் ஆகிடுச்சு அந்த இது. நான் போய் உங்களோட என்னோடய இதை காட்டுறேன். பார்த்தீங்களா காட்டிடுச்சு. எனக்கு போய் பார்த்தீங்கன்னா நியூ வால்யூம் இருக்கா, இதுதான் அது.